எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு லட்சு கிச்சன்லேருந்து வெள்ளரிக்காய் வச்சு ஒரு சைட் டிஷ் ரெண்டு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வெள்ளரிக்காய் நான் ஒன்று எடுத்து இந்த மாதிரி வெட்டி விதையெல்லாம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். நாலு ஊசி மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பழுத்த மிளகாய், சிறிதளவு நெத்திரி எடுத்திருக்கேன். இது மூணையும் இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. பொருட்கள் சின்னதாக வெட்டி வச்சுங்க. வெங்காயம் சிறிதளவு இந்த மாதிரி வெட்டி வச்சுங்க. தேவையான அளவு உப்பு, எண்ணெய். வாங்க இப்போ கிச்சன் போகலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, வெங்காயம் போட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் செவருட்டோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. இப்போ பிடிச்சு வச்ச நெத்திலி மிளகாயும் சேர்த்துக்கலாம். மிளகா கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். பாருங்கள் நெத்திலாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வருது. நான் இந்த மாதிரி வெட்டியிருக்கேன். நீங்கள் வேணுமா கொஞ்சம் வேறு மாதிரி வெட்டிக்கலாம். ஆனால் இந்த விதையை எடுத்துடணும். விதை வரலேருந்து தண்ணி வரும். அதனால் இப்போ இது ரெடியாகிருச்சு. நம்ம அடுப்பை ஓஃப் பண்ணிடலாம். நம்மளோட வெள்ளரிக்காய் சைட் டிஷ் ரெடி ஆயிருச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும்.